தினகரனின் எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்து வந்திருக்கு. அது எப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரூபாய் 10,000 தருவதாக கூறி இவர்கள் 20 ரூபாயை ஹவாலா முறையில் விநியோகம் செய்தோம், இது எங்கள் மாஸ்டர் பிளான் என தினகரனின் ஆதரவாளராக இருந்த முசிறி தொகுதி எம்எல்ஏ ராஜசேகர் கூறியுள்ளது தினகரனுக்கு சிக்கல் எழுந்துள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு ஹவாலா முறையில் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்த விவகாரத்தில் மோதல் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் தினகரனின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில், அதுவும் தலைநகரான சென்னையில் உள்ள ஒரு தொகுதியின் இடைத்தேர்தலுக்காக செலவு செய்யப்பட்ட தொகை அரசியல் வட்டாரத்தையே நடுங்கு வைத்தது. தேர்தல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பணம் அதிகமாக வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்பாக மீண்டும் தேர்தல் ரத்தாகும் என செய்தி பரவியது. வாக்குப்பதிவுக்கு 10 நாள் உள்ள இடப்பட்ட காலத்தில் பெரும் தொகை வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆளுங்கட்சி சுயேட்சை வேட்பாளர் தினகரன் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்தது பெரும் புகைச்சலை உண்டாக்கியது. இந்நிலையில் தேர்தலுக்கு முந்தைய நாள் தினகரன் தரப்பினர் வாக்காளர்களுக்கு 20 ரூபாய் டோக்கன்களை கொடுத்ததாகவும், தேர்தல் முடிந்த பிறகு 20 ரூபாய் டோக்கன்களை திரும்ப பெற்று 10,000 ரூபாய் என ஹவாலா வாக்குகளை கைப்பற்றியதாக தகவல் கிடைத்தது. தினகரன் அணியினர் இம்ப்ளிமெண்ட் செய்த இந்த ஹவாலா ஸ்டைலுக்கு எப்படியும் நமக்கு பணம் கிடைத்துவிடும் என்ற ஆவலில் சின்னமே தேயும் அளவிற்கு தேடி பிடித்து பட்டனை அமைக்கியுள்ளனர். இது தேர்தல் முடிவு நாளில் கண்கொள்ளாக பார்த்தோம். தினகரனுக்கு மெகா வெற்றி கிடைத்தது. 50%-க்கும் அதிக வாக்குகளை பெற்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி என தூக்கி அடித்து விட்டார் தினகரன். தேர்தல் முடிந்து ரிசல்ட்டும் வெளிவந்தது. தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்ததும் ஹவாலா முறையில் டோக்கன் கொடுத்தும் வாங்கிய வெற்றி என தொடர்ந்து சொல்லி வருவதால் டோக்கனுக்கு பதிலாக பணம் தருவதில் காலதாமதமானதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ரூ 20 டோக்கன் திட்டம் முக்கிய நிர்வாகிகளின் மாஸ்டர் பிளான் என்றும், எதிர்கட்சிகளின் சூழ்நிலையை முறியடிக்கவே ஜெயலலிதா சிகிச்சை குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது என்றும், இதை தினகரன் சொல்லித்தான் வெற்றிவேல் வீடியோவை வெளியிட்டார் என பேசியிருக்கிறார்கள். இவருடைய பேச்சால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டு உள்ளது. முசிறியில் தினகரன் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் ராஜசேகர் வீடியோ வெளியானதால் தினகரனின் எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை வரலாம் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இந்த பகிர் தகவல் பரவுவதை அடுத்து சுயேட்சை எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா, எம்எல்ஏவாக நீடிப்பாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த பணப்பட்டுவாடா குறித்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் அமலாக்கத்துறை தீர விசாரணை நடத்தி அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்தால் தினகரன் தகுதி நீக்கம் செய்வது, வெற்றியை ரத்து செய்வது உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை பாயும் என தெரிகிறது.